முனைவர் வி செல்வகுமார், துறை தலைவர், கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல் தமிழ் பல்கலை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அளிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது பன்னாட்டு அருங்காட்சியக நாள் வாழ்த்துக்கள். தமிழக அரசின் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே பாண்டியராஜன் அவர்களுக்கும், அருங்காட்சியகத்துறை ஆணையர் திரு எம் எஸ் சம் சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், முதன்மை செயலாளர் மற்றும் தொல்லியல் துறை ஆணையர் திரு டி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இன்றைய கருத்தரங்கில் தலைமை தாங்கி உரையாற்றவிருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் தலைவர் முனைவர் க சுபாஷினி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் பொருளாளர் டாக்டர் இனியநேரு அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்க உள்ள திரு கிரீஷ் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் திரு விவேகானந்தனுக்கும், இந்த நிகழ்வை இன்று உலகம் முழுதும் கண்டு கொண்டிருக்கிற உலக தமிழ் தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். இந்த நிகழ்வானது தமிழ் மரபு அறக்கட்டளையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடிகை எனும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி என்ற ஒரு புதிய ஒரு நிறுவனத்தை அவர்கள் உருவாக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மரபுசார் பணிகளில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கும், இந்த புதிய அமைப்பை தொடங்க இருக்கும் அவர்களின் முயற்சி வெற்றி பெறவும் எனது வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் நாள் பன்னாட்டு அருங்காட்சியக நாளாகும். இந்த நிகழ்வானது இதன் சார்பாக நேற்று நடைபெற இருந்தது, இன்று நடைபெறுகின்றது. ஐகாம் எனப்படும் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம் என்ற அமைப்பு இந்த பன்னாட்டு அருங்காட்சியக நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. அது ஒவ்வொரு வருடமும் ஒரு பொருண்மையை செயல்படுத்துகின்றது. அந்த அடிப்படையில் இந்த வருடத்திற்கான அவர்களது பொருண்மை சமத்துவத்திற்கான அருங்காட்சியகங்கள், பன்முகத்தன்மையும் அகப்படுத்தலும், அதாவது ஆங்கிலத்தில் மியூசியம்ஸ் ஃபார் ஈக்வாலிட்டி டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் என்று அமைந்துள்ளது. பின்நவீனத்தின் அடிப்படையில் பன்முகத்தன்மைக்கு இடமளிக்கும் வகையில் அருங்காட்சியகங்கள் மாற வேண்டும் என்றும், அகப்படுத்துதலுக்கு அதாவது இன்க்ளூசிவ், எந்த ஒரு குழுவையும் எந்த ஒரு மக்கள் கூட்டத்தையும் விடாமல் அனைத்து பிரிவினருக்குமான ஒரு அமைப்பாக அருங்காட்சியகங்கள் மாற வேண்டும் என்றும் இந்த பொருண்மை வலியுறுத்துகின்றது. அடுத்ததாக நாம் உலகில் முதன் முதலாக அருங்காட்சியகங்கள் எங்கு தோன்றின என்பதை ஒரு சிறு குறிப்பாக கண்டுவிடலாம். உலகத்தின் மிக பழமையான அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் தோன்றியதாக கருதப்படுகின்றது. அது பொது ஆண்டிற்கு முந்தைய 6ஆம் நூற்றாண்டில் நபோனிடஸ் என்ற அரசனின் மகள் என்னிகால்டி நானா என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு பெண் உருவாக்கி இருப்பது, அந்த முதல் அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருப்பது என்பது சிறப்பாகும். அவர் 21ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல தொல்பொருட்களை சேகரித்து கிமு 6ஆம் நூற்றாண்டில், பொது ஆண்டுக்கு முந்தைய 6ஆம் நூற்றாண்டில் இந்த அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு பிறகு அலெக்சாண்ட்ரியாவில் பொது ஆண்டிற்கு முந்தைய 3ஆம் நூற்றாண்டில் ஒரு அருங்காட்சியகம் டாலமி 1 என்ற அரசனால் உருவாக்கப்பட்டது. அதுவும் ஒரு சிறப்பான அருங்காட்சியகமாகும். நாம் இந்தியாவிற்கு என்று வரும் பொழுது இந்தியாவில் இன்றைய நவீன பொருளில் அருங்காட்சியகங்கள் என்பது உருவாக்கப்படவில்லை. ஆனால் சித்திரசாலை, சரஸ்வதி பண்டாரம் என்ற அமைப்புகள் இந்தியாவில் இருந்துள்ளன. மேலும் நமது கோயில்களில் உள்ள ஓவியங்களும் கதைகளையும் புராண கதைகளையும் கூறக்கூடிய, மரபுகளையும் கூறக்கூடிய அந்த சிற்பங்களையும் நாம் அருங்காட்சியகங்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இவை நவீன பொருளில் உருவாகிய அருங்காட்சியகங்களுக்கு பொருந்தாது. அடுத்ததாக, இந்தியாவில் முறையான அருங்காட்சியகம் என்று தொடங்கியது 1814ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஆகும். 1784ஆம் ஆண்டு
ஆசியா ஐவியல் கழகத்தை வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தொடங்கினார். அதன் பொருட்டு தான் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டது. பிறகு சென்னை அருங்காட்சியகம் 1851 உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல அருங்காட்சியகங்கள் உருவாகி இன்று இந்தியாவில் முழுமையும் பல அருங்காட்சியகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டிலும் பல அருங்காட்சியகங்கள் உள்ளன. இன்றைய எனது உரையில் குறிப்பாக சோழமண்டல கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் குறித்தும் இந்த பகுதிக்கு அருங்காட்சியகங்கள் பகுதிக்கு எந்த வகையான அருங்காட்சியகங்கள் தேவை என்பதை பற்றியும் பொதுவாக தமிழக தொல்லியலிலும் அருங்காட்சியக குளத்திலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு சுருக்கமாக நான் இங்கு உங்களிடையே உரையாற்றவிருக்கிறேன். தமிழகத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த நாகரீகம் என்று கூறக்கூடிய நகரமயமாக்கம் சங்க காலம் எனப்படும் காலத்தில் உருவானது. இதன் காலம் சுமார் கிமு 6 ஆம் நூற்றாண்டு என்று அண்மையில் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் புலப்படுத்தியுள்ளன. கீழடி மட்டுமின்றி பல வகையான நகரங்கள் தமிழகத்தில் இருந்துள்ளன. இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய பெருங்கடல் முழுவதும் நகரங்களும் பல துறைமுகங்களும் தோன்றின. மேலும் நாம் தமிழகத்தை பார்க்கும் பொழுது தமிழகம் இந்திய பெருங்கடலில் ஒரு முக்கியமான இடத்தில் உள்ளது. அதன் வெளிப்பாட்டை நாம் பல துறைமுகங்களில் காணலாம். காலனி ஆதிக்க காலத்தில் பழவேற்காட்டிலிருந்து தொடங்கினால் தென்பகுதி வரை ஒருபாடு உள்ள துறைமுகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. பல்வேறு காலனி ஆதிக்க சக்திகள் இப்பகுதிகளில் தங்கள் துறைமுகத்தை அமைத்து வந்துள்ளன. குறிப்பாக தமிழகம் என்ற நிலப்பகுதியானது இந்திய பெருங்கடலில் ஒரு தேனடை போல தொங்குகின்ற இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. குறிப்பாக மேற்காசியாவிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் கிழக்காசியாவிற்கும் கிழக்காசியாவிற்கும் செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தை ஒதுக்கிவிட்டு செல்ல முடியாது. அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் துறைமுகங்கள் மிகச் சிறப்பாக கிமு 5 அல்லது 6 ஆம் நூற்றாண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை காலம் காலமாக தமிழக வரலாற்றை சங்க காலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம், முன்னிடை காலம், பின்னடை காலம், காலனி ஆதிக்க காலம் என்று பிரித்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகச் சிறப்பாக இவை செயல்பட்டு கொண்டு வந்துள்ளன. அந்த வகையில் பார்த்தால் தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பல துறைமுகங்கள், 30-40க்கும் மேற்பட்ட துறைமுகங்கள் இருந்து வந்துள்ளன. அவை மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளன. இந்த துறைமுகங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் உள்நாட்டு பகுதியிலும் பல சிறப்பான துறைமுகங்கள் செயல்பட்டு வந்துள்ளன. நாம் பழவேற்காடு, மயிலாப்பூர், சதுரங்கப்பட்டினம், மாமல்லபுரம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், அழகன்குளம், பெரியப்பட்டினம், கொற்கை என பல துறைமுகங்கள் இருந்து வந்துள்ளன. தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் பல தொல்லியல் அகழாய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின் உள்நாட்டு பகுதிகளிலும் உறையூர், கரூர் மற்றும் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி, கேரளாவின் கடற்கரையில் உள்ள பட்டணம் போன்ற பல இடங்களில் அகழாய்வுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த அகழாய்வுகள் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தமிழகத்தில் உருவான இந்த நகரங்கள் அனைத்துமே சிறப்பு பொருளாதார மையங்களாக காலம் காலமாக செயல்பட்டுள்ளன. ஆங்கிலத்தில் இவற்றை நாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று கூறலாம். இவை துறைமுகமாகவும் செயல்பட்டு, குறிப்பாக இந்த கடற்கரை நகரங்கள் துறைமுகமாகவும் செயல்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதாவது அங்கு பொன்வேலை செய்தல், செம்பு பொருட்கள் செய்தல், உயர்வகை கல்மணிகள் செய்தல், கண்ணாடி மணிகள் செய்தல், துணி வகைகள் செய்தல் என்று பல வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் மிக அழகாக செய்திருக்கிறார்கள். இதற்கான சான்றுகள் தான் நமக்கு வெளிப்படுகின்றன. குறிப்பாக இந்த காலத்தில் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்த பொருட்களுக்கும், அதாவது மேற்காசியாவில் இருந்த பொருட்கள் தமிழகத்திற்கு வந்து தென்கிழக்கு ஆசியா சென்றன, தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து வந்த பொருட்கள் தமிழகம் சென்று மேற்காசியாக சென்றன, அதாவது ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட் என்ற கூறக்கூடிய நிலையில்
தமிழகம் செயல்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாகத்தான் இன்றும் இந்த சர்வதேச அந்த கடல் வழியில் தமிழகம் ஒரு முக்கியமாக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. சீன அரசும் இதை கருத்தில் கொண்டுதான் இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை செலுத்த இந்த பகுதிகளில் பல துறைமுகங்களை உருவாக்கி வருகின்றது. அந்த வகையில் தமிழகத்தின் அமைவிடமே ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன், அதாவது பன்னாட்டு உறவுகளில் மிகவும் ஒரு மையமான இடத்தில் அமைந்துள்ளது என்பதை நாம் தெளிவாக கூறலாம். இதன் காரணமாகத்தான் அதாவது தென்னிந்தியாவின் பிற கடற்கரை பகுதிகளை விட தமிழகத்தில் அதிக அளவு துறைமுகங்களும் குறிப்பாக இவை அயல் நாட்டு பொருட்களையும் கொண்டிருந்தன என்பது தெளிவாக அகழாய்வுகளின் வழி புலப்படுகின்றது. மேலும் சங்க இலக்கியமும் குறிப்பாக பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்களும் மிக அழகாக இவை புலப்படுத்துகின்றன. எவ்வாறு தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்த பொருட்களும் கங்கை பகுதியிலிருந்து வந்த பொருட்களும் இங்கு வந்தன, காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்தன என்பதை அழகாக கூறுகின்றன. நாம் அடுத்ததாக இந்த துறைமுகங்களை பார்க்கும் பொழுது தமிழகத்தின் வடப்பகுதியில் மாமல்லபுரம் என்று அழைக்கப்படும் அந்த நகரம் நீர் பெயர்ச்சி என்று இலக்கியங்களில் வரும் துறைமுகத்தோடு அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த பகுதியில் நாம் அதிகம் அகழாய்வு செய்யவில்லை. குறிப்பாக மாமல்லபுரத்தை நாம் நினைவு கூர்ந்தால் பல்லவர்களை மட்டுமே நாம் நினைத்துக் கொள்கின்றோம். மாமல்லபுரத்திற்கு அருகில் உள்ள சில தொல்லியல் இடங்கள் உள்ளன, அவற்றை நாம் அகழாய்வு செய்து குறிப்பாக மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய ஒரு சோழர்களுடைய பல்லவர்களுடைய வரலாற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்க வேண்டும். நம் தமிழக வரலாற்றை பொறுத்தவரை தமிழகத்தில் பல தொல்லியல் இடங்கள் பல மரபு சான்றுகள் உள்ளன, இவற்றை நாம் இன்னும் முறையாக காட்சிப்படுத்த வேண்டும். அதாவது பன்னாட்டு அளவிலான ஒரு அருங்காட்சியகத்தை மிக முக்கியமான நகரங்களில் உருவாக்குவது மிகவும் அவசியமாகும். அந்த வகையில் பல்லவர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உருவாக்க விளக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தை மாமல்லபுரத்தில் நாம் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு சங்ககால நகரமாக கருதப்படுவது அரிக்கைவீடு ஆகும். இது பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ளது. இங்கு ரோமானிய வணிகத்திற்கான மிக முக்கியமான சான்றுகள் மாற்றிவர் வீலர் என்பவரால் அகழாய்வு செய்யப்பட்டு ரோமானிய ஆம்போரா மற்றும் இத்தாலியிலிருந்து வந்த பானை வகைகள் என பலவிதமான சான்றுகள் கிடைத்துள்ளன. நடுவண் அரசு இங்கு ஒரு காட்சியகம் அதாவது சைட் மியூசியம் என்ற தொல்லியல் இடக்காட்சியகத்தை உருவாக்க முயற்சிகள் மேற்கொண்டும் ஆனால் அது மேற்கொள்ளப்படவில்லை. நாம் இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளுக்கு சென்றால் அவர்கள் சிறிய சிறிய தொல்லியல் இடங்களையும் காட்சிப்படுத்தி உள்ளனர். நான் தாய்வானில் பார்த்திருக்கிறேன், ஒரு 1960 இயங்கிய ஒரு பியர் ஃபேக்டரியை அவர்கள் அருங்காட்சியகமாக மாற்றியுள்ளார்கள். நிச்சயமாக அரிக்கமேல் பகுதியில் நாம் ஒரு சைட் மியூசியம் என்பதை உருவாக்குவது மிகவும் அவசியமாகும். பாண்டிச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை ஒரு அருங்காட்சியகத்தை அதாவது தொல்பொருட்கள் இல்லாமல் ஒரு அருங்காட்சியகத்தையும் கைவினை பொருட்கள் காட்சியகத்தையும் உருவாக்கி வருகின்றது. சுமார் 2 கோடி மதிப்பில் அந்த ஒரு அமைப்பும் ஒரு முக்கியமானதாகும். அதுபோன்று நாம் பல அருங்காட்சியகங்களை உருவாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். சங்க இலக்கியத்தில் வரும் வீரை முன்துறை என்ற நகர என்ற ஊர்தான் அரிக்கமேடு என்ற ஒரு கருத்தும் உண்டு. இன்றும் அரிக்கமேட்டுக்கு அருகில் வீராம்பட்டினம் என்ற ஒரு ஊர் உள்ளது. இன்று ஒரு மீனவ கிராமமாக அது உள்ளது. எனவே அரிக்கமேடு ஒரு சங்ககால தொழில் உற்பத்தி கூடமாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தொல்லியல் இடத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக காவிரி பூம்பட்டினம் ஒரு புகழ்பெற்ற சங்ககால துறைமுகமாகும். இங்கு தமிழக அரசு தொல்லியல் துறை கடல் அகழாய்வு செய்துள்ளது. அங்கு ஒரு சிறிய விளக்க காட்சியகம் இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் உள்ளது. இதை இந்திய அரசு தொல்லியல் துறை உருவாக்கியுள்ளது. அங்கு ஒரு புத்த விகாரையின் சில சான்றுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த ஒரு அருங்காட்சியகமும் ஒரு பெரிய அளவில் இல்லை. எனவே காவிரி பூம்பட்டினமும் ஒரு முக்கியமான ஒரு அருங்காட்சியகம் உருவாக்குவதற்கான ஒரு இடமாகும். காவிரி பூம்பட்டினத்தில் கடலில் மட்டுமல்லாமல் பல தொல்லியல் இடங்கள் உள்ளன, அவற்றையும் நாம் அகழாய்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு சோழமண்டல கடற்கரையின் துறைமுகம் நாகப்பட்டினமாகும். நாகப்பட்டினத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு சிறிய அளவில் அகழாய்வு செய்துள்ளது. நாகப்பட்டினம்
சோழர்களின் ஒரு முக்கியமான கடற்படை தளமாகவும் வணிக மையமாகவும் செயல்பட்டு வந்துள்ளது. ஸ்ரீ விஜய அரசன் கட்டிய ஒரு பௌத்த விகாரை அங்கு இருந்துள்ளது. இந்த இடத்திலும் நாம் விரிவாக அகழாய்வு செய்து ஒரு பெரிய துறைமுக ஒரு பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நாகப்பட்டினம் ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக இருந்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வலிமையான வணிக உறவுகளை கொண்டிருந்தது. இதை சோழர்களின் அந்த பெரிய லைடன் செப்பேடு ஆனைமங்கலம் செப்பேடு என அழைக்கப்படும் அந்த செப்பேடு மிக தெளிவாக சுட்டுகின்றது. இவ்வாறு தமிழகத்தில் பல துறைமுகங்கள் இருந்துள்ளன. அழகன்குளம் என்று அழைக்கப்படும் துறைமுகம் வைகை ஆறு கடலில் கிடக்கும் இடத்தில் ராமநாதபுரம் அருகே உள்ளது. பெரியப்பட்டினம், பொற்கை போன்ற பல துறைமுகங்கள் சிறிய அளவில் அகழாய்வு செய்யப்பட்டுள்ளன. இவற்றை நாம் விரிவாக அகழாய்வு செய்து சில முக்கியமான இடங்களில் தொல்லியல் அருங்காட்சியகங்கள் சைட் மியூசியம் என்பதை உருவாக்க வேண்டும். தமிழக அரசு தொல்லியல் துறை தற்போது பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையிலும் திரு உதயச்சந்திரன் IAS அவர்களின் வழிகாட்டலிலும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வரும் கீழடி அகழாய்வும் அங்கு அமைக்கப்படவிருக்கும் அருங்காட்சியகமும் இதற்கு ஒரு முக்கியமான சான்றாகும். அடுத்ததாக அருங்காட்சியகங்கள் என்று கூறிய உடனேயே நம் சிலரிடையே அவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வெளிப்படுகின்றது. நான் பலருடன் பேசி இருக்கின்றேன், பொதுமக்களிடையும் சரி பல அறிஞர்களுடையும் சரி. அவர்கள் அனைவரும் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த அருங்காட்சியகங்கள் தற்போது இருக்கும் அருங்காட்சியகங்கள் திருப்தியாக இல்லை, அவற்றை மேம்படுத்த வேண்டும். ஏனென்றால் சில அருங்காட்சியகங்கள் கால ஓட்டத்தில் உறைந்து காணப்படுகின்றன. They are frozen in time என்று கூறுகின்றனர். அவர்கள் இந்த அருங்காட்சியகங்கள் புதுமையை புகுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். ஆனால் சென்னை அருங்காட்சியகத்தில் அண்மை காலமாக பல புதுமையான காட்சி குளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்தியர்களும் தமிழர்களும் புலம்பெயர்ந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று அந்நாட்டின் அருங்காட்சியகங்களையும் நிறுவனங்களையும் பார்த்து வந்து நம்மிடையே இந்த வினா எழுப்புகின்றனர். ஏன் இவ்வளவு ஒரு வலிமையான பெரிய அளவு வரலாறு இருந்தும் நாம் ஏன் நம்முடைய அருங்காட்சியகங்களை மிகப்பெரியதாக உருவாக்கவில்லை? இந்த வினாக்கள் நாம் அனைவருக்கும் உரித்தானது. நாம் இத்தகைய ஒரு வளமான வரலாற்றை பெற்றிருந்தும் ஏன் இவற்றை முறையாக காட்சிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான அறிவுசார் வினாவாகும். எனவே தமிழகத்தின் தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக புலங்களில் தொலைநோட்டு நோக்கு திட்டங்கள் என்பது அவசியம். தமிழக அரசு சில பெரிய அளவிலான அருங்காட்சியகங்களை தற்பொழுது உருவாக்க முயற்சி எடுத்து வருகின்றது என்பதை நான் அறிகின்றேன். இந்த கீழடி தொல்லியல் அருங்காட்சியகம் என்பது ஒரு முக்கியமான திருப்புமுனை. குறிப்பாக கீழடி தொல்லியல் அகழாய்வு என்பதும் ஒரு பெரிய திருப்புமுனை என்பதை நாம் உணரலாம். குறிப்பாக தமிழக வரலாற்றிலும் தமிழக தொல்லியல் வரலாற்றிலும் அருங்காட்சியக வரலாற்றிலும் கீழடி அகழாய்வு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சமூக ஊடகங்களின் தாக்கத்தின் விளைவாக எல்லோரும் இன்று தொல்லியலை பற்றி பேசுகின்றனர். தொல்லியல் துறையில் மிக அதிக எதிர்பார்ப்புகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். மிக பெரிய அருங்காட்சியகங்கள் உருவாக வேண்டும், பல அகழாய்வுகள் செய்ய வேண்டும் என்று. இதை நாம் மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொல்லியலும் அருங்காட்சியகவியலிலும் காலனி ஆதிக்க பார்வை என்று ஒன்று உள்ளது. அந்த காலனி ஆதிக்க பார்வையை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த காலனி ஆதிக்க பார்வை என்பது நமக்கு ஒரு சமத்துவமான அணுகுமுறைக்கு உதவாது. ஏனென்றால் மானிடவியல் என்ற ஒரு துறையானது காலனி ஆதிக்கத்தின் கைக்குழந்தையாக உருவானது. அது நம்முள்ளே சில எதிர்மறையான கருத்துக்களை விதைத்துள்ளது. இனம், ட்ரைப் எனப்படும் பழங்குடி என்று கூறக்கூடிய பலவித கருத்துக்கள். எனவே அருங்காட்சியகங்களை பொறுத்தவரை நாம் இந்த கருத்துக்களை மாற்றி அமைத்து ஐகாம் எனப்படும் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம் கூறுவது போல பன்முகத்தன்மையுடன் உள்ள இன்க்ளூசிவ், அதாவது அனைவரையும் அகப்படுத்தக்கூடிய சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய அருங்காட்சியகங்களை நாம் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக தொல்லியல் என்பது புதைந்து கிடக்கும் வாழ்விடங்களை ஆராய்கின்றது. இந்த தொல்லியலை பயன்படுத்தி நாம் சமூக வளர்ச்சிக்கும் கல்விக்கும் நிறைய செயல்பாடுகளை செய்யலாம். எனவே தொல்லியலையும் அருங்காட்சியகவியலையும் நாம் அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். ஏனென்றால்
காலங்காலமாக இந்திய வரலாற்று ஆராய்ச்சியில் சிந்துவெளி நாகரிகத்திற்கு மட்டுமேயும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. இதுவும் ஒரு காலனி ஆதிக்க அல்லது தேசிய இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நிலவிய ஒரு தேசியவாதத்தின் தாக்கம் என்று கூறலாம். இந்த ஒரு போக்கானது அண்மையில் மாறி வருகின்றது. அதாவது சிந்துவெளி நாகரிக இடங்கள் மட்டுமல்லாமல் பிற பகுதிகளில் உள்ள நகரங்களும் ஊர்களும் ஆராயப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தாகம் வளர்ந்து வருகின்றது. இது மிகவும் முக்கியமானதாகும். அடுத்ததாக பல தொல்லியல் இடங்கள் நகரமயமாக்கத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. நகரத்தின் நகரங்களின் வளர்ச்சியாலும் சாலை போன்ற பல விதமான கட்டமைப்புகளை நாம் உருவாக்கும் போதும் பல தொல்லியல் இடங்கள் அழிந்து வருகின்றன. குறிப்பாக பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் இந்திய தமிழகத்திலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி பரவலாக காணப்பட்டன. இரும்பு கால இந்த ஈமச் சின்னங்களில் பல அரிய தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக பேராசிரியர் ராஜன் அவர்கள் நடத்திய கொடுமண லகடாய்வில் நூற்றுக்கணக்கான மணிகள் கிடைத்துள்ளன. இந்த சின்னங்கள் எல்லாம் காலம் காலமாக அழிந்து வருகின்றன. எனவே அருங்காட்சியகம் என்று கருதும் போது நாம் க்ளோஸ்ட் இன்டோர் மியூசியம் என்று, அதாவது அகக்காட்சி படுத்தக்கூடிய கட்டடங்களில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் என்றில்லாமல் ஓபன் ஏர் பார்க், திறந்த வெளி பெருங்கற்கால பூங்காக்களை உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த தொல்லியல் சின்னங்களையும் பாதுகாக்கலாம். அதுபோல அறிவியல் கல்விக்கான அருங்காட்சியகங்களும் மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் அறிவியல் கல்வி என்பது நிறைய நேரங்களில் நாம் பாடப்புத்தகங்களின் வாயிலாகத்தான் பயிற்றுவிக்கின்றோம். அது நமது கல்வியின் ஒரு குறைபாடு. அண்மையில் பெங்களூருக்கு அருகில் உள்ள பகுதியில் கர்நாடக அரசு ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை 100 கோடி திட்டத்தில் உருவாக்குவதற்கான ஒரு கருத்தாக்கத்தை தயாரித்துக் கொண்டிருந்தது. நானும் அதில் ஒருவனாக பங்கேற்று அந்த கருத்தாக்கத்தை உருவாக்கினோம். அதில் அவர்கள் சுமார் 25-30 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அங்கு தற்போதும் சில அறிவியல் கருவிகளை பார்வைக்கு வைத்துள்ளார்கள். அதாவது அவற்றை அந்த அருங்காட்சியகத்தை ஒரு பார்வை காட்சியமாக அவர்கள் உருவாக்கவில்லை. மாணவர்கள் அங்கு சென்று சயின்டிபிக் பிரின்சிபிள், அறிவியல் கருத்துக்களை பரிசோதனை முறையில் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அது போன்ற அறிவியல் அருங்காட்சியகம் மிகவும் தேவையாகும். அடுத்ததாக டூரிசம் ப்ராடக்ட், அதாவது சுற்றுலா மேம்பாட்டிற்காக அருங்காட்சியகங்களை நாம் உருவாக்கலாம். அதாவது ஒரு சுற்றுலா இடம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தற்போதுள்ள அந்த சுற்றுலாவிற்கான அந்த அட்ராக்ஷன், அந்த கவரக்கூடிய அந்த அட்ராக்ஷன், அதை தவிர அருங்காட்சியகங்களை உருவாக்கலாம். குறிப்பாக கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், வைகை அணை, மேட்டூர் அணை போன்ற இடங்களில் அஸ் அன் அடிஷ்னல் அட்ராக்ஷன், ஒரு குறிப்பாக வைகை அணைக்கு மக்கள் வரும்போது அங்கு இயற்கையை அவர்கள் கண்டுகளித்து அந்த அணையை கண்டுகளித்து செல்கிறார்கள். அங்கு ஒரு சிறிய அருங்காட்சியகம் உருவாக்கும் போது, குறிப்பாக அந்த மதுரை பகுதியின் பொருட்களை வைத்து உருவாக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு சில புரிதல் கிடைக்கும். எனவே இங்கு சுற்றுலாத்துறையும் மிக முக்கியமான பங்காற்ற வேண்டும். குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களின் வாழ்க்கையையும் தமிழகத்தின் நெய்தல் நில வாழ்க்கையையும், குறிப்பாக நாம் கடல்சார் வரலாற்றில் மீனவ மக்களின் வாழ்க்கையை அதிகமாக நாம் ஆராய்ச்சி செய்யவில்லை. கிளாரன்ஸ் மலோனி என்ற அமெரிக்க அறிஞர் 1969 தமிழகத்து மீனவர்களை ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளார். எனவே இந்த புலம்பெயர் தமிழர்களின் வாழ்க்கையையும் நெய்தல் நில வாழ்வையையும் தமிழர்களின் கடல் கடந்த தொடர்புகளையும் காட்டும் ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் உருவாக்க வேண்டும். சோழமண்டல பகுதிகளிலும் நாம் முன்பு கூறியது போல சோழர்களின் வரலாற்றை, அதாவது ராஜேந்திர சோழன் கடல் கடந்து சென்று தென்கிழக்காசிய பகுதிகளை அங்கு ஆளுமைப்படுத்தி அங்கு சில பகுதிகளை வென்று ஒரு சிறப்பாக செயல்பட்டார், அந்த வரலாற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் இல்லை. நாம் சென்றால் நாம் பல அருங்காட்சியகங்களை கிடைக்கும் பொருட்களை வைத்து வித்தவுட் எனி ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்டிவ், எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் பொருட்களை வைத்து கேலரி எனப்படும் காட்சி கூடங்களை உருவாக்குகின்றோம். அதில் ஒரு தொடர்ச்சியான நெரேட்டிவ்,
அதாவது ஒரு விளக்க வர்ணனை, ஒன்றில் தொடங்கி ஒன்றில் முடியக்கூடிய வர்ணனை இல்லை. எனவே சோழர்களுடைய 429 ஆண்டு கால வரலாற்றை கூறக்கூடிய ஒரு ஒரு அருங்காட்சியகம் என்பது இந்த பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்திலோ அல்லது தஞ்சாவூரிலோ அல்லது நாகப்பட்டினத்திலோ உருவாக்குவது மிகவும் அவசியமாகும். இவை மட்டுமல்லாமல் வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களிலும் நிச்சயமாக அருங்காட்சியகங்களை உருவாக்கி ராமேஸ்வரம் போன்ற இடங்களிலும் அங்கு வரக்கூடிய அந்த புனித பயணிகளை நாம் அங்கு ஈர்க்கலாம். அதுபோடு அருங்காட்சியகங்களை எந்த இடத்தில் உருவாக்க வேண்டும் என்பதிலும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அருங்காட்சியகங்கள் பல கல்வி செயல்பாடுகளிலும் ஈடுபடுவது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொரு அருங்காட்சியகமும் உள்ளூர் பள்ளிகள், கல்லூரிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும். அருங்காட்சியகம் என்றால் நாம் 1 கோடி நிதியை அதில் இன்வெஸ்ட் செய்து ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கிவிட்டு அதில் உள்ள அந்த டிக்கெட் வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது என்பது அல்ல. ஒரு அருங்காட்சியகம் என்றால் நிச்சயம் அது ஒரு பண்பாட்டு மையமாக செயல்பட வேண்டும். அது மக்களோடும் மக்களோடு மட்டுமில்லாமல் மாணவர்களோடும் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அருங்காட்சியகத்தின் பயனை மாணவர்கள் அடைவார்கள். நாம் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்துக் கொண்டு அனைவரும் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்தால் அது நடக்காது. குறிப்பாக சென்னையில் உள்ள சர்மா சென்டர் ஃபார் ஹெரிட்டேஜ் மியூசியம் என்று உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு தனியார் அமைப்பு. அங்கு பல குழந்தைகளை கவரக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். எனவே அருங்காட்சியகங்கள் கோடைக்கால வகுப்புகளை நடத்தலாம். அன்று மேலும் விளிம்பு நிலை மக்கள் தமிழகத்தில் குறிப்பாக கடற்கரை ஓரத்திலும் சரி பிற பணிகளிலும் ஈடுபடும் அந்த மக்களை நாம் அருங்காட்சியகத்திற்கு ஈர்க்க வேண்டும். எனவே அருங்காட்சியகங்கள் பள்ளிகளுடன் கல்லூரிகளுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் அவசியமாகும். கல்லூரி மாணவர்களுக்கு அருங்காட்சியகங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அந்த பயிற்சி, அதாவது மாணவர்கள் 10 நாட்கள் அங்கு வந்து இருந்து அந்த பொருட்களை பார்த்து அவற்றை பதிவு செய்வதை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நான் பார்த்தவரை கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் சொந்தமாக 2 சொற்றொடர்களை தமிழில் அவர்களால் எழுத முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பொருளை பார்த்து அதை எவ்வாறு விளக்குவது என்பது தெரியவில்லை. எனவே இந்த அருங்காட்சியகங்கள் இவற்றிலும் செயல்பட வேண்டும். மேலும் நான் இன்னும் 5 நிமிடத்தில் முடித்து வருகிறேன் சுருக்கமாக. மேலும் ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி போன்றவற்றையும் நடத்தலாம். பள்ளி கல்வித்துறை, சுற்றுலாத்துறையும் அருங்காட்சியகங்களோடு இணைந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக அருங்காட்சியகங்கள் கைவினை மையங்களையும் அருங்காட்சிய அங்காடிகளையும் ஏற்படுத்தி அதன் வழியாக மட்பாண்ட தொழிலாளர்கள் இரும்பு, துணி போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் உதவலாம். குறிப்பாக மியூசியம் ஷாப் எனப்படும் அருங்காட்சியக அங்காடிகள் என்பவை முக்கியமான பங்கு வகிப்பவை. அவை உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகவும் உதவும். எனவே அருங்காட்சியகம் என்பதை நாம் ஒரு காலனியாதிக்க கால நோக்கத்தில் இல்லாமல் சமகால சமூகத்திற்கு எவ்வாறு அவை பயன்படும். மேலும் இன்று கரோனா நம்மை பாதித்து வருகின்றது, சுற்றுச்சூழல் சீர்கேடடைந்து வருகிறது. இந்த ஒரு சூழலில் நிச்சயமாக ஒரு அருங்காட்சியகம் தொல்லியல் அருங்காட்சியகமாக இருந்தாலும் கரோனா குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே நிச்சயமாக அவை பகிரலாம். மேலும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அவர்கள் வந்து கைவினை தொழிலாளர்கள், மக்கள், மாநகர நகர உள்ளாட்சி நிறுவனங்கள் ஆகியவற்றின் உதவியும் நாடலாம். இந்த அமைப்புகளும் அருங்காட்சியக உருவாக்கத்தில் ஈடுபடலாம். எனவே அவை உள்ளூர் வரலாற்றையும் உள்ளூர் மரபுசார் கருத்துக்களையும் மக்களிடையே பரப்ப முடியும். அப்பொழுதுதான் மக்கள் வரலாற்றை புரிந்து கொள்வார்கள். நாம் ஒரு அரசு நிறுவனம் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. எனவே கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று கூறக்கூடிய அந்த ஒரு திட்டத்தையும் பயன்படுத்தி நாம் அருங்காட்சியகங்களை சில இடத்தில் உருவாக்கலாம். தொல்லியலை நாம் ஒரு வளமாக காண வேண்டும், ரிசோர்ஸ். இதை நாம் இந்த ஒரு 20ஆம் நூற்றாண்டில் முக்கியமாக இந்தியா தவறவிட்டது. ஆர்கியாலஜி வாஸ் நாட் சீன் அஸ் அ ரிசோர்ஸ். எனவே தொல்லியலை சமூக வளர்ச்சிக்கான, கல்விக்கான, உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு வளமாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பல தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்க வேண்டும். அடுத்ததாக அருங்காட்சிய நிர்வாகிகள் மிக ஈடுபாடுடன் கல்விசார் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அவர்கள் வெறுமனே அருங்காட்சியகத்தில் இருந்தால் மட்டும் போதாது, எவ்வாறு அந்த அருங்காட்சியகத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்பதற்கான திட்டங்களையும், கைவினை தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் வகுப்பது அவசியம். தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்து பொதுவெளியில் அறிவுபூர்வமான விவாதங்கள் மிகவும் அவசியம். மேலும் அருங்காட்சியகங்கள் தற்போதைய சூழலுக்கேற்ப
தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தற்கால சமூக தேவை என்ன என்பது போன்ற சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த என்னுடைய கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளித்த தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.